பழங்காலம் தொட்டே சோற்று கற்றாழை மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. சோற்று கற்றாழையில் இருக்கும் மருத்துவ குணங்கள் அளப்பரியது. அவற்றுள் முக்கியமான சில மருத்துவ குறிப்புகளை இந்த பதிவில் காண்போம், வாருங்கள். சூரிய ஒளியில் இருக்கும் புற ஊதா கதிர்கள் அதீத அளவில் நமது தோலில் பட்டுக்கொண்டிருக்கும் போது நம்மில் பலருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் மற்றும் தோல் புற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. கற்றாழை சாறு அல்லது கற்றாழையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை கோடை காலங்களில் நமது மேற்புற தோலில் பூசிக்கொள்வதால் சரும நோய்கள் ஏதும் ஏற்படாமல் தடுக்க முடிகிறது. கற்றாழை எண்ணெய் அல்லது கற்றாழை தண்டுகளிலிருந்து கிடைக்கும் ஜவ்வு போன்ற படலத்தை புண்களின் மீது தடவி வருவதால் புண்கள் சீக்கிரம் ஆறுவதோடு மட்டுமல்லாமல் அழுத்தமான தழும்புகள் ஏற்படுவதையும் தடுக்கிறது. பெண்கள் அனைவருமே தங்களின் முகத்தோற்றம் பொலிவுடன் இருக்க இன்றைய காலத்தில் தீமை உண்டாக்கும் ரசாயனங்கள் அதிகமுள்ள அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகின்றனர். தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தோல் நீக்கிய கற்றாழை தண்டுகளை நன்கு அரைத்து முகம் முழுவதும் பூசிக்கொண்டு கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் கழித்து முகம் கழுவினால் முகத்தில் இருக்கும் எண்ணெய் தன்மை நீங்கி முகம் பொலிவு பெறும். அதோடு முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் வடுக்கள் மறையும். தோல் நீக்கிய கற்றாழை தண்டுகளை சிறிதளவு மென்று சாப்பிட்டு வந்தால் ஈறுகள் பலம் பெறும். பற்களில் சொத்தை ஏற்படுத்தும் கிருமிகளை அழிப்பதிலும் கற்றாழை உதவுகிறது. தினசரி சரியாக மலம் கழிப்பவர்களுக்கு உடலில் நோய்கள் ஏற்படாது என்பது மருத்துவ ரீதியான உண்மை. ஆனால் இன்று பலருக்கும் தவறான உணவு முறைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளால் மலச்சிக்கல் ஏற்பட்டு அவர்களை பாடாய் படுத்துகிறது. தினமும் காலையில் சிறிதளவு தோல் நீக்கிய கற்றாழையை ஜூஸ் போட்டோ அல்லது அப்படியே மென்று சாப்பிட்டு வந்தாலோ மலச்சிக்கல் நீங்கும். அதோடு வயிறு குடல் போன்ற ஜீரண உறுப்புகளில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். கற்றாழை பல்லாண்டுகளாகவே சிறந்த மருத்துவ மூலிகையாக நமது சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கற்றாழையில் இருக்கும் சில வேதிப்பொருட்கள் நச்சுத்தன்மை நிறைந்த ரசாயனங்களை செயலிழக்கச் செய்யும் தன்மை கொண்டதாகும். கற்றாழையை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளிலும் தேங்கியிருக்கும் நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆகிய இரண்டு தரப்பினரும் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்த அளவில் பெற்றவர்களாக இருக்கின்றனர். கற்றாழையில் இருக்கும் சத்துக்கள் நைட்ரிக் ஆசிட், சைட்டோகைனின் போன்ற வேதிப்பொருட்களின் உற்பத்தியை நமது உடலில் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சராசரியான விகிதத்தில் கற்றாழையை பயன்படுத்துவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கற்றாழை தண்டுகளை தோல் நீக்கி மிக்சியில் போட்டு நன்கு அடித்து கற்றாழை ஜூஸ் தயாரித்து அதில் சிறிதளவு நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடுவதால் உடல் வெப்பம் தணியும். சிலருக்கு கோடை காலங்களில் ஏற்படும் நீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளும் நீங்கும். அதோடு உடலுக்கு புத்துணர்ச்சியையும் இது அளிக்கும். அமெரிக்க நாட்டில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வின்படி கற்றாழை தண்டுகளை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வப்போது சாப்பிட்டு வந்ததில் அவர்களின் ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறைந்திருப்பதாக கண்டறிந்துள்ளனர். நமது நாட்டில் நெடுங்காலமாகவே நீரிழிவு நோய்க்கு கற்றாழை சாறு மருந்தாக உட்கொள்ள நமது பாரம்பரிய மருத்துவத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு பல காரணங்களால் அவர்களின் உடலில் உண்டாகும் புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியவை. இத்தகைய தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வளர்ச்சி பெற செய்யும் ஆற்றல் கற்றாழைக்கு உண்டு. எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைப்பவர்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் கற்றாழையை மருத்துவ உணவாக பயன்படுத்துவது நல்லது. இதுபோன்ற மேலும் பல தமிழ் மருத்துவம் சார்ந்த குறிப்புகளை அறிந்து கொள்ள தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.